வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக டொனிட்டாவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தந்தை செல்வாவின் 44வது நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிப்பு. களத்துறை மற்றும் கம்பகா மாவட்டத்தில் உள்ள சில பிரதேசங்கள் இன்று இரவு 8 மணி முதல் முடக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகத்தை நாளையும் நாளை மறுதினமும் மூடுவதற்கு தீர்மானம். கொழும்பு துறைமுக நகரத்தை சீனாவின் காலனியாக்கும் முயற்சிகளில் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக நளின் பண்டார தெரிவித்தார். யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் எஸ் பாலச்சந்திரன் இன்று மலையகத்திற்கு தெரிவித்தார். நாட்டிற்குள் அரசாங்கத்திற்கு எதிராக உருவாகியுள்ள எதிர்ப்பை அரசாங்கம் பலமை போல் முஸ்லீம் எதிர்ப்பை தூண்டிவிட ஆரம்பித்துள்ளது என தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபகர் தந்தை செல்வாவின் 44வது நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. யாழ் தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜா தலைமையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்து தூபிக்கு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம், யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் ஜெபரட்ன மணிகளார், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், சிவில் சமூகத்தினர், கட்சி உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். செல்வா என அழைக்கப்படும் சாமுவேல் ஜேம்ஸ் செல்வநாயகம் இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத தலைவர் ஆவார். மார்ச் மாதம் 31ஆம் தேதி 1898ஆம் ஆண்டு மலேசியாவில் பிறந்த இவர் ஈழத்து காந்தி என போற்றப்படுகின்றார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் அங்கம் வகித்த இவர் இலங்கையின் முதல் இனத்துவ அடையாள கட்சியான தமிழரசு கட்சியினை ஸ்தாபித்திருந்தார். இலங்கையின் இடப்பிரச்சனைக்கு கூட்டாட்சியை வலியுறுத்திய இவர் பல்வேறு சாத்வீக போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்திருந்தார். ஒப்பந்தங்களும் பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்து இனப்பிரச்சனை தீர்க்கப்படாத நிலையில் தனிநாட்டு தீர்வை அவர் முன்வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சங்கர் பாலச்சந்திரன் மலையகத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஹெட்டன் மற்றும் கொட்டகலை ஆகிய பகுதிகளுக்கு சென்றுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஹெட்டனில் உள்ள தொண்டமான் தொழில் பயிற்சி நிலையத்திற்கு சென்று பார்வையிட்டதோடு விவரங்களையும் கேட்டறிந்து கொண்டுள்ளார். அதன்பின் கொட்டகலை பகுதியில் உள்ள தேயிலை தொழிற்சாலை ஒன்றுக்கு சென்று அங்கு தேயிலை தூள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றது என பார்வையிட்டுள்ளார். முதல் முறையாக லயன் குடியிருப்புகளுக்கு சென்று அங்குள்ள இந்திய வம்சாவளி மலேக மக்களிடமும் கலந்துரையாடியுள்ளார். இதன் போது இந்திய வீடமைப்பு திட்டத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து கூறியதுடன் எதிர்வரும் காலங்களில் 10,000 இந்திய வீடமைப்பு திட்டத்திற்கான ஆரம்ப பணிகள் தொடர்பிலும் மக்களிடம் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் கண்டிக்கான பதில் இந்திய உயர்ஸ்தானிகர் கிருஷ்ண பிரசாத், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் உப செயலாளர் பாரத் அருள்சாமி, கொட்டகலை பிரதேச தலைவர் ராஜமணி பிரசாத், கொட்டகலை பிரதேச சபை உறுப்பினர் பெருமாள் நேசன், கொட்டகலை பெருந்தோட்ட ஜாகத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ரோஹான் எட்வர்ட் போன்றோர் உடனிருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் கைது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுச நாணயக்கார் ஆகியோரை கைது மேகங்கள் சூழ்ந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும், நண்பர் ரிஷாட் மீதான பொதுவான சமூக வலைதள குற்றச்சாட்டுகளை நான் அறிவேன். அவரது கட்சியினர் அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பில் அரசுக்கு ஆதரவளித்த அரசியல் சூழல் தொடர்பிலும் எனக்கு மனவேதனை இருக்கின்றது. ஆனால் இவற்றை கூறி அவரது கைதை நியாயப்படுத்தவோ அரசின் அராஜக போக்குக்கு ஒரு சாட்டு தேடி தரவக்கூடாது. எவ்வித நிபந்தனைகளும் அல்லாமல் அவரது கைதை, அவரது கைது செய்யப்பட்ட முறையை நமது கட்சி கண்டிக்கின்றது. கொழும்பில் குடும்பத்துடன் வாழும் ரிஷாத் எம்பியை அதிகாலை அமைதியை ஊடறுத்து அவரது வீட்டை சுற்றிவளைத்து ஒரு குற்றவாளியை இழுத்து செல்வதை போன்று கொண்டு சென்றனர். ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் சூத்திரதாரிகளுக்கு அதிகுச்ச தண்டனை வழங்குவோம் என கூவிவிட்டு ஆளும் கட்சியாக மாறிய பின் சுமார் 2 வருடங்கள் சும்மா இருந்துவிட்டு இப்போது நௌஃபர் மௌலவியை உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரி என அறிவித்துவிட்டு இப்போது ரிஷாத்தை கைது செய்துள்ளனர். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை நௌஃபர் மௌலவியை சூத்திரதாரியாக ஒப்புக்கொள்ளாததால் அவரை சமாளிக்க ரிஷாத் எம்பியை அரசு கைது செய்திருக்கிறது என பலத்த சந்தேகம் நமக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோல்தான் நண்பர்களான எம்பிக்கள் ஹரின், மனுஷ ஆகியோர் மீதும் கைது மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. நாளை இது இன்னமும் மேலும் பலரையும் சுற்றி வளைக்கும். ஆகவே நாம் இந்த பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை ஐக்கிய மக்கள் சக்தியின் விசேட கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் இவை பற்றி நாம் ஆழமாக ஆராய்வோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்குள் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்ப்பு உருவாகி வரும் நிலைமையில் அரசாங்கம் வளமை போல் முஸ்லீம் எதிர்ப்பை தூண்டிவிட ஆரம்பித்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பயன்படுத்திய சில விடயங்கள் இருந்தன. அதில் ஒன்று முஸ்லீம் எதிர்ப்பு. ஏன் முஸ்லீம் எதிர்ப்பை உருவாக்கினார்கள்? ஒரு புறம் ரிசார்ட்டை பயன்படுத்தினர். இவற்றை பயன்படுத்திய இவர்கள் ஆட்சிக்கு வந்தனர். தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்ப்பு உருவாக்கும் போது இவற்றை மீண்டும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இடி மின்னல் ஏற்படும் போது இரும்பு தூண்டை வெளியில் போடுவது போல் மீண்டும் இந்த விடயங்களை வெளியில் கொண்டு வருகின்றனர் எனவும் நளின்
களத்துறை மற்றும் கம்பக மாவட்டத்தில் உள்ள சில பிரதேசங்கள் இன்று இரவு 8 மணி முதல் முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் தீவிரமடையும் தொற்றின் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி களத்துறை மாவட்டத்தின் மிரிஸ்வத்து பெலன்பத்து வடக்கு கிராம சேவகர் பிரிவு இன்று இரவு 8 மணி முதல் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் கம்பக மாவட்டத்தின் பொல்கேகன கிருளகெதர கழுவாக்கல் அஸ்வனவத்த கிழக்கு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் பூம்புகார் மற்றும் தம்புள்ளி பொருளாதார மத்திய நிலையம் ஆகிய மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு நோய் தொற்று ஔடதத்தை வழங்க முடியாத அரசாங்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வேட்டையாடி கைது செய்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். 12 லட்சம் ஔடதங்களை இறக்குமதி செய்து அதில் 9 லட்சம் பேருக்கு முதலாவது ஔடதத்தை செலுத்திவிட்டு இரண்டாவது ஔடதத்தை செலுத்த முடியாது அரசாங்கம் திண்டாடி வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஹம்பாந்தோட்டை கிரிந்த பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் இன்று அரசாங்கத்தின் அடக்குமுறை தொடர்கின்றது. அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தேடி தேடி கைது செய்யப்படுகின்றனர். இது ஏகாதிபத்திய நாடு இல்லை, ஜனநாயக நாடு என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை தட்டி பறிக்க ஜாருக்கும் இடமளிக்க முடியாது. 69 லட்சம் மக்கள் வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தியது இவ்வாறு அடக்குமுறை செய்யவா எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் திருமண நிகழ்வுகளை நடத்துவதற்கு தடையில்லை என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். சுகாதார பாதுகாப்பு முறைமையின் கீழ் திருமண நிகழ்வுகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கவுள்ளதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே திருமண நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் அதனை நிறுத்த முடியாதென்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் நாட்டில் பரவும் நோய் தொற்று நிலைமையினை கருத்தில் கொண்டு சுகாதார பாதுகாப்பு முறைகளுக்கு அமைய திருமண நிகழ்வுகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சில்லறை சலுகைகளுக்கு அடிபணியாமல் இலக்கை நோக்கியே தொடர்ந்து பயணிப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபகர் தந்தை செல்வாவினுடைய 44வது நினைவேந்தல் திருகோணமலையிலும் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது ரா சம்பந்தன் மேலும் கூறியுள்ளதாவது, நாட்டில் பாரிய ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் இன மத பேதமின்றி சகல விதமான சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே தந்தை செல்வா 1949ஆம் ஆண்டு கட்சியை ஆரம்பித்தார். நாங்களும் அவரது கொள்கைகளுக்கு அமையவே கடந்த 70 வருடங்களாக பயணித்து வருகின்றோம். அதிகளவான கட்சிகள் அவரது நிலைப்பாட்டினை ஏற்றுக்கொண்டுள்ளன. அந்த வகையில் நாமும் அவைகளை அடையக்கூடிய நிலையிலேயே தற்போது இருக்கின்றோம். சில பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்துள்ளோம். எதிர்வரும் காலங்களிலும் எங்களது இலக்கிலிருந்து விலகாமல் சில்லறை சலுகைகளுக்கு அடிபணியாமல் இலக்கை நோக்கி பயணிப்பதனூடாக மாத்திரமே நாம் வெற்றியடைய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரத்தை சீனாவின் காலனியாக்கும் முயற்சிகளில் அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு நிலையில் சீன பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றமை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவும்
அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதில் தோல்வியடைந்துள்ளமையை மறைப்பதற்காக ரிஷா தம்பி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மக்கள் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் மிக அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.